பேராசிரியர் செம்பியனவர் ஐயா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். அருள்நிதி செம்பியன் ஐயா அவர்கள் பூவிருந்த வள்ளி மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் கொண்டிருக்கிறார். அவர் பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்கிறவர். அவர் ஆவடி அறக்கட்டளையில் 2006 அருள்நிதி பயிற்சி முடித்துள்ளார். டிப்ளமோ யோகமும் மனித மாண்பும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 2009 விஷன் அட்வான்ஸ் டிப்ளமோ 2013 முடித்துள்ளார். நிர்வாக அறங்காவலராக பூவிருந்த வள்ளி மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் 2008 முதல் தொண்டாற்றி பொறுப்பேற்று சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார். திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார். 2005 தன்னை இவர் மணவளக்கலையில் ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார். வாழ்க வையம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க குருவே துணை. குருவின் மலரடி போற்று. நன்றிங்கம்மா, சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். சரியா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கய்யா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த பீடுடைய மாதம் மார்கழி திங்கள் ஆங்கில ஆண்டு 2 இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ரம்யா துர்கா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும் 9 மைய தவம் சிறப்பாக ஏற்றி தந்த பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நிகழ்வின் முடிவில் இறை வேதாத்திரிய பாடல்கள் பாட உள்ள பேராசிரியர் குமரனையா அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பை சிறப்பும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஜம்புலிங்கம்மையா அவர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து கவனித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்ற தலைப்பிலே சிறிது நேரம் நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த நிகழ்வினை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக வந்திருந்து சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். இந்த மெய்ஞான தேடலை என்னுடைய கருவிலே ஏற்றி வைத்து என்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி சீராக்கி இந்த நிலைக்கு என்னை உயர்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய பெற்றோர்களை வணங்குகிறேன். நான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள உதவிய அன்புக்குரிய நண்பர் கூடுவாஞ்சேரி மனவளக்கலை மன்ற செயலாளர் விநாயகமையா அவர்களை வணங்குகிறேன். உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்து கொண்டிருக்கின்ற நமது ஆசான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கி ஆசானை நாம் உணரும் வகையில் எனக்கு உதவி செய்த ஆவடி மணவளக்கலை மன்ற அறங்காவலர்கள் தெய்வத்திரு வேதகிரி ஐயாவையும் தனலட்சுமி அம்மாவையும் போரூர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் பேராசிரியர் தெய்வத்திரு துரைராஜ் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன். சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு நம்ம மணவளக்கலை அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஆசானவர்கள் சிறந்த ஒரு நடைமுறையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமே உலக அமைதி. உலக அமைதி, மக்கள் உலக மக்கள் அனைவரும் உலக உயிரினங்கள் அனைத்தும் இன்பமாகவும் துன்பமில்லாமலும் அமைதியாகவும் வாழ்வதற்கான ஒரு பாடத்தினை ஒரு படிப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நம்ம சொல்வோம், நமக்கு ஏதாவது ஒரு செயல்பாடு வேண்டும், நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சங்கத்தை ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வோம். அந்த அமைப்பிற்கு நாம் சார்ந்த இடம் அல்லது இனம் அல்லது மொழி இது போன்ற ஒரு பெயரை வைத்துதான்
அந்த அமைப்பை நாம் ஏற்படுத்துவோம். ஆனால் நம்மளுடைய ஆசான் எல்லாரையும் விட சிறப்பான ஒரு நிலையிலே உலக சமுதாய சேவா சங்கம் தனி மனிதன் ஒருவரால் அந்த ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை மனதிலே வைத்து உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அமைத்துள்ளார் என்பது எல்லோரும் உணர்ந்ததே. அதை அமைத்தால் மட்டும் போதுமானதல்ல, அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும், வழிமுறைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தன்னைத்தானே ஒரு கருவியாக ஏற்படுத்தி கொண்டு சிறந்த பாடத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு 14 கோட்பாடுகளை அடக்கியுள்ள வேதாத்திரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர்த்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் என்ற அழகான ஒரு சிறப்பான ஒரு திட்டங்கள், 14 அமைப்புகள் கொண்டுள்ள திட்டங்கள், 14 வாழ்க்கை வளங்களை செயற்படுத்தக்குள்ள அந்த அமைப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல 7வது கோட்பாடுதான் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு. அதைத்தான் நாம் இப்போது சிந்திக்க உள்ளோம். பொதுவா உலகத்துல எல்லோருமே பார்க்கலாம், நம்ம இயற்கை அப்படின்றதே சொல்றோம், எப்படி சொல்றாங்க, இயற்கை அன்னை அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அந்த அளவிற்கு அன்னைக்கு ஒரு முதலிடம் கொடுத்திருக்கிறோம். மக்கள் எல்லோரும் முதலிடம் கொடுத்து மகளிருக்கு ஒரு சிறப்பு, அன்னை தான் உலகத்தையே காத்து ரட்சிக்கிறார், உருவாக்குகிறார், வளர்த்து கொண்டிருக்கிறார், பாதுகாக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்முடைய பக்தி மார்க்கத்துல இறைநிலையை எல்லோரும் பெண்களாகவே சக்தி என்றுதான் அழைக்கிறோம். நம்ம ஆசான் கூட இந்த பேரியக்க மண்டலத்தை சக்தி களம் என்றுதான் அப்புறம் சொல்றாங்க. அப்புறம் இறைவனை சிவகலம் என்று சொல்கிறார்கள். அந்த நிலையிலே முன்பே பெண்களுக்கு என்ற ஒரு தனி மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் அதை உணராமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட மகரிஷி அவர்கள்தான் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, பெண் மதிக்கப்பட வேண்டியவர், அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பது எல்லோருக்கும் அது கருத்து வேறுபாடு இல்லை. முன்னர் நமக்கு வாழ்ந்த பேரா ஞானிகள் சித்தர்கள் எல்லோருமே இந்த வழியை தான் காட்டினார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, அவர்களை அவர்களுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டு பிறகு அவர்களை மதிக்க வேண்டும், மதிக்கணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மதிப்பிற்கான காரணத்தை காரியங்களை உணர்ந்து கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு என்று சொல்லியிருக்கிறார். குடும்பத்துல நம்ம பிறந்து விட்டோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், குடும்பத்திலே திருமணம் செய்து கொள்கிறோம், கடமையாற்றுகிறோம், தொழிலுக்கு செய்கிறோம், அல்லது மற்ற பொருளாதார ரீதியிலே பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது நாம் பிறந்த போது திருமணம் செய்கின்ற வரையில் நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு தகுதி உயர்த்தி தருபவர் நமது அன்னை. அன்னையாக இருந்து வளர்த்து விட்ட அந்த பெண் மீண்டும் ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து மனைவி என்ற ஒரு நிலையிலே நமக்கு அமைகிறார்கள்.
அந்த மனைவிதான் ஒவ்வொரு ஆணினுடைய பின்புறம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மனைவி என்பதை எல்லோராலும் மறுக்க முடியாத ஒன்று. சிறப்பாக ஒரு கணவர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அல்லது கணவர் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுவையானால் அதற்கு பின்புறம் ஒரு குடும்ப தலைவி இருந்து கொண்டு அதை நிர்வகிக்கிறார்கள் என்பதிலே எல்லோருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவிலே அவர்களுடைய குடும்பத்தினை சீராக வளர்த்து கொண்டு அவர்களுக்கு மென்மேலும் நன்மை சேர்க்கின்ற அளவிலே பெண் உயர்ந்து நிற்கின்றார் என்ற அளவிலே அந்த காலத்திலே வாழ்ந்த அனைவரும் பெரிய பெரிய பெரியவர்கள் ஞானிகள் காந்தியடிகளாக இருக்கட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் எல்லோருமே பெண்ணினுடைய மதிப்பை சிறப்பாக உணர்ந்து பெண்ணுக்கு மதிப்பிடம் பெண்ணுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று உணர்த்தினார்கள். அதோடு கூட எல்லோரும் பேசினார்கள் பெண்ணை வந்து நல்லா மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நம்ம எல்லாமே அறிவோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து நம்ம மகரிஷி அவர்கள் தான் அதனுடைய சிறப்பு உணர்த்துவதற்கான ஒரு விளக்கங்களை நமக்கு கொடுத்து அவர்களை மதிப்பு மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த காலத்திலே ஆணுக்கு பெண் அடிமை என்பது அந்த காலம். ஆனால் ஆணையே மிஞ்சுகின்ற செயல்திறன் உள்ளவர்கள் இக்கால பெண்கள் என்று கல்வியிலே ஆகட்டும் தொழில்துறையிலே ஆகட்டும் அறிவியலே ஆகட்டும் இன்னும் சொல்ல போனால் அரசியலே ஆகட்டும் என்ற பல பரிமாணங்களில் சிறந்து விளங்குகின்ற அளவிலே இன்றைய பெண்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை எல்லோராலும் உணர முடிகிறது. அதை நாம் போற்ற வேண்டிய கடமையிலும் இருக்கிறோம். அந்த அளவிலே எல்லோரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல பெண்கள் தான் ஆண்களுக்காக வாழ வேண்டும், அவர்கள் குடும்ப அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது, நடைமுறை இருந்தது. ஆனால் நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள்தான் ஆண்கள் பெண்களின் சிறப்பை மேன்மையை உணர்ந்து அவர்களை மதிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், சம உரிமை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார், என்றெல்லாம் அவர் செயல்படுத்தி இருக்கிறார். இப்போ எப்போதுமே மகான்கள் வந்து சொல்வது பொய்க்காது என்று எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். மகான்கள் எடுத்த உடனேயே எதையும் சொல்லிட மாட்டாங்க. அவர்கள் செயல்பட்டு உணர்ந்து அதில் கிடைக்கின்ற விளைவுகளை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதை பொதுமக்களுக்கு உரித்தாக்குவார்கள். அந்த வகையிலே நமது மகான் நமது ஆசானவர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லளவிலே இல்லை, செயலளவிலே செய்திருக்கிறார். பெண்களுக்கு இந்த யோகா என்பதே இருக்கக்கூடாது என்ற ஒரு காலகட்டத்தையும் தாண்டி பெண்களுக்குத்தான இந்த பயிற்சிகள், அவர்கள்தான் அமைதியாக இருக்க வேண்டும், குடும்பம் அமைதியாக வேண்டும், அமைதியாக செயல்பட வேண்டும் என்றால் பெண்கள் அந்த குடும்ப தலைவி முதல்ல நலமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவை அவர்கள் இந்த மனவளக்கலை பயிற்சிகளிலே வந்து தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தால்தான் குடும்பத்தை அமைதியாக வாழ வைக்க முடியும், அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்திலே பெண்களுக்குத்தான் முதல் பயிற்சி கொடுத்தாங்க. பெண்களைத்தான் முன்னுரிமையாக வைத்துக் கொண்டார்கள். அதுக்கு கூட சிறப்பாக ஒன்று சொல்லலாம், நமது ஆசானவர்கள் எவ்வளவோ பேராசிரியர்கள் எல்லாம் உருவாக்கிக்கிறாங்க. ஆனா முதல் முதலாக இப்பொழுது நம்மோடு இணைந்து கொண்டு செயல்பாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அன்புக்குரிய பேராசிரியர்கள் திருமதி கலா வாசித்தம்பி அவர்களையும் அங்கேயர்கண்ணி அம்மா அவர்களையும் அவர்களாகவே பேராசிரியர் தகுதியை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் இந்த தொண்டை மக்களுக்கு கொண்டு போய் செல்லுங்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல கூட இருந்து அவரை வழி நடத்தினார், அவர்களை வழி நடத்தினார். அதெல்லாம் நாம் உணர்ந்ததுதான். அந்த அளவிற்கு பெண்களினுடைய மதிப்பை பெண்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த மகான் அவர்கள் அதற்கான பல வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதோடு அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களை மதித்துக் கொள்வது எதற்காக அப்படின்னு சொன்னா குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்துல துன்பம் இல்லாமல் இருப்பதை சரி செய்து கொள்வதற்காக அவர்கள் தங்களையே
தியாகம் செய்து கொள்ளுங்க. அதுக்குதான் சொல்றாங்க குடும்பத்துல என்னங்க சிறப்பாக இருக்கணும், குடும்பத்துல என்ன துன்பம் தருகிறது அப்படிங்கறது மகரிஷி சொல்றாங்க. முதல்ல எதையும் துன்பம் தருவதே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவை, அளவு, தன்மை, காலம், இந்த நான்கு பரிமாணங்களிலே அதை சிந்தித்து பார்த்து அதை செயல்படுத்தி அதிலிருந்து சரி செய்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அதுக்கு என்னெல்லாம் வேணுங்க? முதல்ல விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், தியாகம் இருக்கணுங்க. விட்டு கொடுத்தல் அது எல்லாரும் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, நாம் அறிந்த ஒன்றுதான். அப்ப விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பம், நாம் நமக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை நாம சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு வருகின்ற, அவர்களுக்கு ஏற்படுகின்ற சில நல்ல நிகழ்வுகளை, சில நல்ல செயல்களை விட்டு கொடுத்துட்டு அதை மற்றவர்களுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் விட்டு கொடுத்தல். அப்புறம் சகிப்புத்தன்மைன்னு சொல்றோம். சகிப்புத்தன்மைன்னா பிறர் செய்கின்ற துன்பங்களை தெரிந்தோ தெரியாமலோ, மகரிஷி அதுல கூட சொல்றாங்க பாருங்க, தெரிந்தோ தெரியாமலோ நம்மை எதிரிகளாக நினைப்பவர்கள், நமக்கு துன்பம் தருபவர்கள் எவரேனும் இருந்தால்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரி குடும்பத்துல தொடர்பாக யாராவது துன்பம் தந்தால், குடும்ப சீர்பாட்டை குறைக்க முயற்சி செய்தால் அதை என்ன பண்ணுங்க, சகித்துக்கிறாங்க, பரவாயில்ல இவங்க இப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், இதை நம்ம திருத்திப்போம், இதை நம்ம வளர்த்து அவங்கள திருத்தி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சகிப்புத்தன்மையோட இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தியாகம், தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்துதான் நம்ம குடும்பத்தை அவங்க நிர்வகிக்கிறாங்க. இதுக்கு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க பாருங்க, ஒரு பாடல்ல சொல்றாங்க, பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறம் ஆற்ற பற்றற்ற துறைவி என குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன், நற்றவர்த்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணையவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கிறேன், வாழ்த்தி மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வந்த வளர்ந்தாங்க, ஆனா எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே வயல்ல நாற்று விடுறோம், அந்த நாற்றை பறித்து வயல்ல நடுறோம், அது என்ன பண்ணுதுங்க, ஒரு விதையாக இருந்தது ஆயிரம் விதைகளாக, நெல்கள் மணிகளாக பரவுகிறது. அது போல எந்த ஒரு சுய தேவையையும் எடுத்துக்கொள்ளாமல் தங்களை பற்றிய ஒரு உரையே, தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றமே தனது வாழ்க்கை என்பதை முன்னேற்றம் கொண்டு கொண்டுள்ள, வாழ்ந்து கொண்டுள்ள மக்கள், மனித பெண்கள் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த வகையிலே மகானவர்கள் சொன்னாங்க, சொன்னா மட்டும் இருக்க கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மகான்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி உணர்ந்துதான் எதையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம இந்த பெண் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டோம், அது நம்ம சொல்ல செய்ய போறோம் அப்படிங்கும் போது அவர்கள் அந்த நிலையிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லுவோம். மகரிஷி வாழ்க்கையில பல பல நிகழ்வுகளை நாம் அவருடைய வாழ்க்கையிலே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு நாள் அவருடைய துணைவியார் எதிர்பாராது தெரியாம அவர்கள் மேல அதிகாலை பொழுதிலே தண்ணீரை விட்டு விட்டார்கள். உடனே என்ன பண்ணாங்க, மகரிஷி சற்றும் சிந்திக்காமல் மீண்டும் ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்து அம்மா மேல ஊற்றிட்டாங்களாம். ஊற்றி அவர்கள் பட்ட அந்த துன்பத்தை பார்த்த உடன் தான் அவர்கள் கலங்கினார்கள், அவர்கள் சிந்தித்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சினம், அந்த சினம் எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்து சினம் தவிர்த்தல் என்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அதோடு கூட பின் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அம்மா வந்து உணவு சமைத்து கொடுக்குறாங்க, அந்த உணவுல சுவை இருக்கு, ஆனா அவங்க உப்பு போட ஏதோ ஒரு காரணத்துல மறந்துட்டாங்க. ஆனா அம்மா ஆசானவர்கள் அதை சுவையாக உண்டார்கள். சுவையாக உண்டு என்னம்மா எப்படி இருக்கு, என்னங்க எப்படி இருக்குமாமா அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிந்த பிறகு அம்மா அன்னையவர்கள் அந்த உணவை உண்ணும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது உப்பு போட மறந்து விட்டது. அப்ப வந்து ஐயாட்ட ஆசான்ட்ட கேட்டாங்களாம், நீங்க சாப்பிட்டீங்களே, நான் உப்பு போட மறந்துட்டேனே, இது எனக்கு முதலே சொல்லியிருக்க கூடாதா, என்ன நீங்க இது பண்ணி திருத்தி சொல்லி நான் அதை சரி பண்ணத்துக்கு வாய்ப்பு கொடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஆசான் சொல்றாரு,
அம்மா நான் உப்பு போடாத சாப்பிடணும்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதை இன்றைக்கு நீ நிறைவேற்றிட்ட, உனக்கு நான் தாமா நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு அணுகுமுறை. என்ன பாருங்க நம்மளாம் என்ன செய்வான், எல்லாம் செய்யற உப்பு போட மறந்துட்டிய நல்லாவா இருக்கு நீ தின்னு பாத்தியா முதல்ல அப்படின்னு தான் எல்லாரும் கேட்போம். ஆனா ஆசான் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு எவ்வாறு சொல்கிறார் என்று நாம உணரும் போது அந்த மதிப்பை நாம் உணர்கிறோம். பெண்ணினுடைய மதிப்பை ஆசான் தந்த அந்த மதிப்பை நாம் உணர்கிறோம். அந்த அளவிலே பெண்ணிற்கு மிக முக்கியமான ஒரு இடத்திலே எல்லா வகையிலையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொன்னாத மட்டும் பத்தாது, பெண்கள் தான் உலகத்திலேயே சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்பதற்கு இயற்கையிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். இயற்கையே முதல்ல அன்னைன்னு தான் சொல்றோம். ஓடுகின்ற நதிகள் அத்தனையுமே பெண்களின் பேர்ல தான் நம்ம விழித்து அழைக்கிறோம். கங்கை, யமுனை, காவேரி, கோதாவரி, தென்பெண்ணை, சரஸ்வதி, இது போல பெண்களினுடைய பெயரை வைத்துதான் அந்த நதிகளை எல்லாம் அழைக்கிறோம். அந்த அளவிற்கு சிறப்பு பெண்களினுடைய சிறப்பு, அவர்களுடைய மதிப்பு. இந்த ஆறு எல்லாம் என்ன பண்ணுதுங்க, உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும், அது பணக்காரன், ஏழை, மாடு, ஆடு, கோழி, யானை, சிங்கம், எல்லாத்துக்குமே பொதுவா, எதற்குமே எல்லாத்துக்கும் பொதுவாகவே வேண்டியதெல்லாம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே சிறப்பு மிக்க அந்த இயற்கையை நாம் அன்னையாக நினைத்துதான் மதிப்பு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க நம்முடைய துணைவியர்களையே தான் நம்ம வணங்கணும், வாழ்த்தணும், அவர்களை மதிக்கணும். நம்ம பொதுவா நல்லா சொல்றோம், எல்லாரும் பேசும்போது சிறப்பாக தான் பேசுறோம், மனைவியை மதிக்க வேண்டும், மனைவியை வாழ்த்த வேண்டும், மனைவிக்கு சிறப்பு இடம் தர வேண்டும் என்றெல்லாம் சொல்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா முழுமையாக செயல்படுகிறோம் என்பது அவரவர்கள் மனதிற்கு தான் தெரியும். அந்த அளவிலே பெண்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு மகரிஷி இன்னும் கூட சில இடங்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, அவர்களுடைய இயற்கையான குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல கற்புநெறி, அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம், தூய்மை, ஒற்றுமை, இவ்வளவு எல்லாம் நம்ம வந்துட்டோம், வீட்டை விட்டு வந்துட்டோம், அப்பா அம்மா எல்லாம் மறந்து வந்துட்டோம், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படியே அந்த இடத்த மாத்திட்டு இந்த இடத்துல அவங்க ஐக்கியமாகறாங்க பாருங்க. இங்க இருக்கிறவர்களுக்கு தொண்டு செய்து இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த குடும்ப தலைவிதான் சிறப்பு, அவர்களுடைய மதிப்பு தான் நம்ம உணரணும். அதுக்கு ஆசான் சொல்றாங்க பாருங்க, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவிழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் இருக்கு, ஆனா அந்த ஜீவராசிகளுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இறைவன் படுத்திருப்பது எது என்றால் பெண்ணினம் தான். எவ்வளவோ செய்யறோம் ஆண்கள், என்னென்னமோ செய்யறோம், ஆனா ஒரு கரு ஏற்று மகப்பேறு செய்ய முடியுமா நம்மளால, முடியாது. அதற்கு என்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த திருவுள்ளம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இறைவன் அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அப்ப இவ்வளவு சிறப்பு இறைவனே உணர்ந்து கொடுத்து அந்த சிறப்பை நாம் எல்லாம் நினைத்து பார்க்கிறோமா, நாம் எல்லாம் அதை போற்றுகின்றோமா என்றால் அவரவர்கள் மனதுக்கு தான் தெரியும். அந்த அளவிலே பெண்ணினுடைய மதிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாங்க. அதுல ஆசான் சொல்றாங்க, இன்னொரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க, பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழ்கின்ற பெருமை கண்டு பெண்மையிடம் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். உலகில் சரிபாதி பெண்ணினம் என்றால் மறுபாதி ஆணினம் அன்றோ? அந்த சரிபாதி ஆணினமும் பெண்களால் அளிக்கப்பட்ட அன்பளிப்பே ஆகும் அன்றோ? பெண்ணுதான் நம்மளை உருவாக்குறாங்க, திருப்பி நம்ம நம்ம வளர்வதற்கு காரணம் என்ன பண்றாங்க, அவர்களுடைய இரத்தத்தையே பாலாக்கி உணவாக்கி நமக்கு அதை கொடுக்குறாங்க. அவர்களுடைய உடல் நலம் கூட அந்த இடத்திலே வந்து நிற்கவில்லை, தன்னுடைய சிசு, தன்னுடைய மகவு சிறப்பாக வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த நோயின்றி வாழ்வதுன்னு சொல்லும்போது தான் உலகத்தில் உள்ள அனைத்து உணவுலையும் ஒரு சிறந்த உணவு எது என்பது எல்லோரோட அறிந்த ஒன்றுதான், தாய்ப்பால் தான். அதுலதான் கலப்படம் இல்லை, நோய் கிருமிகள் இல்லை, ஆரோக்கியம் அவ்வளவு மிகுந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுதான் உலகத்திலே சிறந்த தலையாய உணவு.
அந்த உணவை எப்படி கொடுக்குறாங்க, தன்னுடைய ரத்தத்தையே மாற்றி அமைத்து பெண் அந்த பாலாக்கி அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவிலே அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த பெண் நம்மை வளர்த்து மீண்டும் பெண் துணையால்தான் வாழ்கிறோம். பெண் துணை இல்லாம நம்மளால வாழ முடியாது. தாயாக, தாரமாக, தமக்கையாக, அத்தையாக, பாட்டியாக, இவ்வளவு அனைத்து வகையிலையும் நமக்கு சிறப்பு சேர்க்கின்ற எல்லாமே யாரு அப்படின்னு சொன்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத எவ்வளவு பேரு நம்ம உணர்றோம் அப்படின்னா தெரியல. இதுக்கு மகரிஷியின் அவருடைய வாழ்க்கையில உள்ள ஒரு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு கூட சொல்லலாம். முன்னாடி எல்லாம் கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனை தீயிட்டு செய்கின்ற அந்த நிகழ்விலே மனைவியையும் அப்படியே உயிரோடு போட்டு உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு அமைப்பினை வளர்த்து கொண்டிருந்தார்கள், அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிற்காலத்திலே வந்த பேரறிஞர்கள், பிற்காலத்திலே வந்த ஞானிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் இது தப்பு, அவர்கள் வாழ்ந்தார்கள், அவருக்கு உடம்பு சரியில்லை, மறந்து இறந்துட்டாங்க, ஆனா அவர்களுடைய குடும்ப கடமைகள், அவர்களுடைய மகவு, அவர்களுடைய மற்ற நிகழ்வுகளை காப்பது கட்டி காக்க பெண் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை வந்து அதுல இருந்து எடுத்துட்டாங்க. அப்ப வந்து அந்த சூழ்நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது சில பெரியவர்கள். அந்த மாதிரி வரும்போது ஆசான் கிட்ட வந்து கேட்டாங்களாம், நீங்க இவ்வளவு கையெழுத்து போட்டுடுங்க, மீண்டும் அந்த உடன்கட்டை ஏறுதலை வந்து சட்டமாக ஆக்க போறோம், நீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா அது வந்து உதவியாக இருக்கும், அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அதுக்கு என்ன பேஷா போட்டுறனே, என்ன சொல்லுங்க அப்படின்னா, இது போல கணவன் இறந்து விட்டால் மனைவியையும் உடன்கட்டை ஏறுவதற்கான ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படியா, சரி, அப்ப சரி, அப்ப கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறணும்னு சொல்றீங்க, அப்ப மனைவி இறந்து விட்டால் எத்தனை பேர் உடன்கட்டை ஏறுவார்கள் ஆண்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்களாம் மகரிஷி. அப்ப அவங்களால யாரும் பதில் சொல்ல முடியல. அப்ப சொன்னாங்களாம், இது போல ஒரு சட்டம் திருத்தி கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் இந்த சட்டத்திலே, இந்த திருத்தத்திலேயே நான் கையெழுத்து போடுகிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப எந்த அளவிற்கு தாய் குலத்தை, பெண்களை மதித்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு சிறப்பு தர வேண்டும் என்று சொன்னார்கள் என்று எண்ணினார்கள் என்றால் அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போலதான் நம்ம இப்ப மகரிஷி வாழ்கின்ற காலத்திலே ஆழியாருக்கெல்லாம் நம்ம போறோம். போகும்போது அந்த மக்களை பார்க்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியை அடைவார்கள். ஆண்களை விட ஒரு பகுதி சற்று அதிகமாக பெண்கள் இருக்கும். என்னுடைய எண்ணமே சீராகி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது, இவங்களை எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு நிறைவாக இருக்கிறது எனக்கு அப்படின்னு பெருமகிழ்ச்சி பெறுவார்கள். அந்த அருளரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற பெண்களை, பெண்ணாசிரியர்களை பார்த்து அவ்வளவு பெருமைப்படுவார்கள், அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். கிட்டத்தட்ட நாம எல்லாம் உணர்ந்த ஒன்றுதான். இன்றும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுக்கு உதாரணமாக இன்று நடக்கின்ற இந்த ஒரு நிகழ்வுல கூட ஆண் ஆசிரியர்கள், ஆண் பேராசிரியர்களை அதை விட பெண் பேராசிரியர்கள் தான் அதிகமாக இணைந்திருக்கிறார்கள். ஒருவேளை சிறப்புணர்ந்த பெண் மடிப்பு என்ற தலைப்பின் நோக்கத்துல தெரிந்து கொள்வதற்காக கூட இருக்கலாம். அதனால இதுல கூட நம்ம என்ன சொல்றோங்க, பெண் தான் உயர்ந்து நிற்கின்றார்கள். அப்ப ஒவ்வொருடைய ஆணினுடைய வளர்ச்சியிலும் ஒரு பெண் இருக்கிறார் என்பதை யாராலும் மாற்ற முடியாதுங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே அப்ப பெண்ணை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க மகரிஷி, அவர்களை நாம் மதிக்க வேண்டும், நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எவ்வளவு பேர் மதிக்கிறோம் போற்றோம்னு தெரியாது. அட்லீஸ்ட் என்ன சொல்றாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னாது வாழ்த்திக்கிட்டு இருங்க. நம்ம வாழ்த்துறோம் எப்பயுமே, நம்ம ஆசான் கொடுத்த அந்த வழியிலே நம்ம எல்லாருமே வாழ்த்துறோம். முதன்மையாக மனைவியைத்தான் வாழ்த்துறோம். அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்ற நிலையை மகரி நம்முடைய இல்ல துணையை வாழ்த்துகின்றோம். ஆனா எல்லோரும் அதை செய்யறோமா, அதை அதை மனதளவோட இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. அதுக்குதான் மகரிஷி சொல்றாங்க, நீங்க எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர்களை போற்றுங்கள், மதிக்குங்கள், அவர்களுக்கு நன்றி கூறுங்கள். அதுல வந்து இந்த மதிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணி, பல காரணிகள் இருக்கு. அதுல ஒன்று மதிப்பது, அது அவர்களுக்கு சொன்ன, அவர்கள் செய்த அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றி சொல்வது. எப்பயுமே ஒரு நிகழ்வு, எந்த நிகழ்வு நடந்தாலும் ஒரு நன்றி சொல்லி பாருங்க, அதுக்கு கிடைக்கிற ஒரு விளைவே வேற ஒன்றுதான்.
நம்ம என்னதான் செய்தாலும் செய்யாட்டினாலும் அவர்களுக்கு நன்றி கூற முயற்சி ஆனால் நன்றி வந்து எடுத்த உடனே சொல்ல முடியாது. அதுக்கும் ஒரு மன அமைதி வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொண்டதற்கான விளைவை நாம் உணர்ந்து கொண்ட பிறகுதான் நன்றி சொல்ல முடியுங்க. எடுத்தோடனே நான் நன்றிங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவிற்கு நன்றி கூறுங்கள், அவர்களை போற்றுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் இந்த அளவிற்கு சிறப்பாக வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, உங்களோடு இணைந்து அவர்களை நீங்கள் மதியுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள் என்ற வகையிலேதான் மகரிஷி சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு, பெண்களினுடைய சிறப்பை உணர வேண்டும். இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல நம்ம பாக்குறோம், அவர்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லலாம். அதையும் கூட நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலக அளவில் பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி செயல்படுவது அரசியல் இப்ப நம்ம பாக்குறோம், நிறைய இடத்துல பெரிய அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல பெண்களுக்கு தான் முதன்மை அளிக்கப்பட்டிருக்கிறது, அதுல நம்ம உணர முடிகிறது. அப்ப மகரிஷியினுடைய எண்ணம், மகரிஷியுடைய கருத்து செயலாகி கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். அவர் விதைத்த விதை முளைத்து பயிராகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக பெரிய அளவிலே வாழ்ந்து வாழும் வளரும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அப்பொழுது இது போல ஒரு சிறப்பான ஒரு நிலை பெண், பெண்ணினம், அந்த பெண்ணினத்தை நாம் அனைவரும் மதிக்கணும், அவர்களை போற்றணும். அதுதான் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 14 கோட்பாடுகள் கொடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நிலையில் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய மன அமைதி, நம்முடைய தனி மனித அமைதிக்கு ஒவ்வொன்றும் வழிகாட்டும். அதுல உள்ள விளைவுகளை நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல தனி மனித அமைதி, தனி மனித அந்த நிறைவு ஏற்படும். நம்ம என்னெல்லாம் இது எப்படி செய்துட்டு இருக்கோம், இதுல இருந்து கொஞ்சம் திருப்பி நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நம்ம நிறைவாக இருக்க முடியும். அப்ப தனி மனித நிறைவு இருந்துன்னு சொன்னா குடும்ப அமைதி இருக்கும், குடும்ப அமைதி இருந்ததுன்னா ஊர் அமைதி இருக்கும், ஊர் அமைதி அந்த ஊரை பார்த்து அந்த ஊரை பார்த்து அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அப்படி நாடு அமைதிப்படும், நாடு அமைதி தான் இறுதியாக உலக அமைதிக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாதிரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுல சிறப்பு 14 கோட்பாடுகளுமே ரொம்ப சிறந்த சிறந்த கோட்பாடுகள் தான். அதுல இந்த சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முதல்ல குடும்ப அமைதிக்கு அவசியமான ஒன்று பெண்ணினுடைய செயல்பாடு தான். அந்த பெண்ணினுடைய செயல்பாடுனாலதான் குடும்பமே அமைதியாகிறது, குடும்பமே நிறைவாக வாழ்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பு உள்ள அந்த குடும்ப அமைதிக்கு உதவி செய்கின்ற, குடும்ப அமைதியை தன்னுடைய கடமையாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பெண்மையை நாம் மதிக்க வேண்டுமா வேண்டாமா? மதிக்கணும், போற்றி புகழணும். புகழாட்டி போனாலும் பரவாயில்ல, மதிக்கணும். மதிக்கணும்னா நான் உன்னை மதிக்கிறேன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியில்ல, நம்முடைய செயல்களால் அதை திருப்பி தர வேண்டும். அவர்களுக்கு ஒரு உதவி, அவர்களால் நம்மாலான ஒரு உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் அதற்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களோடு இணைந்து செயல்பாட்டிலே செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த குடும்ப நிகழ்வு, அந்த குடும்ப அமைதி எல்லோருக்கும் சிறப்பாக கிடைக்கும். அந்த அளவிலே குடும்ப அமைதிக்கு அடிப்படை காரணங்கள்ல ஒன்றான சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, அதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு சொன்னா, இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அன்னை சாரதா தேவி, காந்தி மகான் அவர்கள், கஸ்தூரிபாய் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னும் சொல்ல போனா அரவிந்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க வந்து அன்னை அரவிந்தர், இவங்க எல்லாம் அவரவர்களுடைய துணையை மதித்து, அவரவர்களுடைய வாழ்க்கை துணையை மதித்து அவர்களுக்கு உயர்வு தந்திருக்கிறார்கள். அதன் விளைவாக அவர்களும் அவர்களை மேம்படுத்துவதற்கான தொண்டினை ஒரு கடமையாக ஏற்றுதான் செய்திருக்கிறார். நாம அறிந்த ஒன்றுதான், எல்லாருமே பாத்தீங்கன்னா சாரதா தேவி அம்மையார் இருக்காங்கன்னா அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்விலே இணைந்து அவர்கள் தன்னுடைய தேவைகளையெல்லாம் மறந்து அவருக்கே தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள். அது போலதான் அரவிந்தர் அவருடைய துணைவியார் அன்னை, அவர்களும் அவர்களுக்கு தங்களுடைய தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருந்த ஒரு நிலை, கஸ்தூரிபாய் அம்மா அன்னை கூட
காந்தியடிகளுக்கு அவர்களுடைய எவ்வளவோ பெரிய புகழ்ல பெரிய செல்வத்துல வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்துல இப்ப நம்ம ஆசான் நம்ம பொதுத்துறைக்கு வந்த மாதிரி அவரும் உலக மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்ற இதை உணர்ந்து நானும் மக்களோடு மக்களாக வாழ்வேன் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவர்களும் உடனிருந்து உண்மையாக உடனே வந்து அவர்களும் தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்துட்டு அவரோடு இணைந்து ஒன்று செயல்பட்டார்கள். அப்ப இவ்வளவு பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பெண்கள் சிறப்பினை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த மாதிரி பெண் சிறப்பை நாம் அனைவரும் உணர்ந்து அதற்கான வழிமுறைகளை நாம் கடைபிடித்து கொண்டு ஆசான் காட்டிய வழியிலேயே நாம் வாழ்ந்து நாமும் வாழ்கின்றோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். அதற்கு அடிப்படை பெண்ணை மதிப்பதுதான். நம்முடைய மனைவியாகட்டும், நம்முடைய அம்மாவாகட்டும், நம்முடைய சகோதரிகளாகட்டும், நம்முடைய உறவினர்களாகட்டும், அனைவரையும் அவர்களுடைய நிலையில் இருந்து அவர்கள் நமக்கு செய்கின்ற அந்த செயல்பாடுகளில் இருந்து நாம் அதை கவனித்து அவர்களுடைய நிலையை நாம் உணர்ந்து அவர்களை மதிப்போம், சிறப்பாக அவர்களுக்கு தொண்டு செய்வோம். அவர்களும் சிறப்பாக இருந்து நாமும் சிறப்பாக இருந்து குடும்ப அமைதியை நிலைநாட்டுவோம். குடும்ப அமைதியை ஆசானின் கனவான உலக அமைதிக்கு வித்திடும் என்ற அளவிலே இந்த சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு சில மணித்துளிகள் கலந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்பிற்குரிய பேராசிரியர்கள் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இதனை ஒருங்கிணைத்து தந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப செயல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அவர்களுக்கும், இந்த அனைத்துக்கும் சிறப்பாக இந்த நிகழ்விலே இதுவரை இணைந்திருந்து என்னுடைய உரையை கேட்டு என்னை மேம்படுத்துவதற்கு உதவிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தினையும் கூறி இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றியோடு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.